ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எபிசோடில் கம்போசிஷன் பார்ட் 5. இதில் பார்க்கக்கூடிய கம்போசிஷன் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபில் த ஃப்ரேம். ஃபில் த ஃப்ரேம் அப்படின்னா, இதுவுமே ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கம்போசிஷன் டெக்னிக் தான். நார்மலாக ஃபில் த ஃப்ரேம் அப்படின்னா பேர்லேயே இருக்குது, ஃப்ரேமை ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம வைக்கக்கூடிய ஃப்ரேம் ஒரு சப்ஜெக்ட் மேலே இருக்குது அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட் நம்ம ஃப்ரேம் ஃபுல்லாகவுமே கவர் ஆகி அந்த இடத்தையே அடைச்சிக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அதாவது மோஸ்ட் க்ளோஸ்அப் ஷாட்ஸ், ரொம்ப க்ளோஸராக போய் ஃபோட்டோ எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது நம்மளோட ஃப்ரேம் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கும். இதில் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுமே அதில் இருக்காது. பேக்ரவுண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையும் இல்லை, ஏன்னா நம்ம சப்ஜெக்டே ஃப்ரேம் ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கும். அப்படிங்கும்போது பேக்ரவுண்டு தேவையே கிடையாது. இதை ரொம்ப ஃப்ரேம் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் எந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்னாலுமே டைரெக்டாக கேமராவை கொண்டு போய் ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சு எடுத்துட வேண்டிதான். பட் இதில் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற கேமரா எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு மினிமம் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த மினிமம் ஃபோக்கல் டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்டை நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட லென்ஸை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபில் த ஃப்ரேமை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டான ஃபோட்டோஸை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்போசிஷன் ரோல் தான் ஃபில் த ஃப்ரேம் அப்படிங்கிறது. ஒரு ஒரு விஷயமும் நுணுக்கமாக அதில் வந்து க்ளோஸ்அப்பாக தெரியும். இந்த டெக்னிக்கில் காட்டக்கூடிய சப்ஜெக்டை ரொம்ப டீட்டெயிலாகவும் ரொம்ப க்ளோஸராகவும் நம்ம காட்டுவோம். இதுதான் ஃபில் த ஃப்ரேம். இதோட எக்ஸாம்பிள் ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதுவுமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்போசிஷன் ரூல் தான், அதோட ரொம்பவே ஈஸியான ஒரு கம்போசிஷன் ரூல். ஏன்னா இந்த ரூலை நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு பேக்ரவுண்டுக்குமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. பேக்ரவுண்டு என்னவா வேணாலும் இருந்துட்டு போய்கிட்டோம், எந்த பிரச்சனையுமே இல்லை, ஏன்னா அது ஃப்ரேமுக்குள்ளே வரப்போகிறதே கிடையாது. ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட்க்கு மட்டும் ஒரு கரெக்டான லைட்டிங்கை வச்சு கரெக்டான ஒரு ஃபோட்டோஸை எடுத்தோம்னா அழகாக வேலை முடிஞ்சு போச்சு, இல்லையா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். அடுத்த எபிசோடில் ஃப்ரேம் வித்தின் த ஃப்ரேம் அப்படின்னா என்னங்கிற ஒரு கம்போசிஷனை பார்ப்போம்.